வெல்கம் பேக் டு மதுரை ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் மட்டன் கிரேவி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெப்பர் 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், முதல்ல அந்த கிரேவி பவுடர் எப்படி செய்யணும், ஏலக்காய் 3, கிராம்பு 3-4, பட்டை 2 இன்ச்சு, அப்புறம் மல்லி 1 டேபிள்ஸ்பூன். மட்டனை எப்படி வேக வைக்கணும்னா, ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 அளவு உப்பு, தண்ணியும் 1 அளவு, மூணு விசில் விடணும். இப்போ ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, மல்லி, சோம்பு, சீரகம், ரெண்டு நிமிஷமாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பவுடர் அடிச்சுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை ஆட் பண்ணணும். ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
டொமேட்டோவும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரோடையும் ஆட் பண்ணலாம், அப்படின்னா தான் ஃப்ளேவர் தெரியும். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் மேலப்பில். கொஞ்சம் மல்லி இலையும் நம்ம பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி. நம்ம பெப்பர் கிரேவி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? டேஸ்டியாக, ஸ்பைஸியாக, நல்லா குக்காகி டெக்ஸ்சரே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.